அடுத்து பார்க்கக்கூடியது எடுத்துக்காட்டு 3.4. இந்த வீடியோ பார்க்குறவங்க கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்டு ஷேர் டு அதர்ஸ். ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் சரி, இல்லை ரெகுலர் கிளாஸாக இருந்தாலும் சரி, இது வந்து அவங்க இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணால் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ யூ ப்ளீஸ் கன்சிடர், யூ ப்ளீஸ் ப்ளீஸ் ஷேர் இட் டு அதர்ஸ். இங்கே வந்து நம்ம எடுத்துக்காட்டு 3.4 அடிஷன் ஆஃப் பாலினாமியல், பல்லுறுப்பு கோவைகளின் கூட்டல். இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம். கூட்டுறப்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திட்ட வடிவத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். திட்ட வடிவம்னா ஏற்கனவே சொல்லிடுற அடுக்குகளை அப்படியே இறங்கு வரிசையில் நம்ம எழுதிட்டோம். அடுத்தது ரெண்டாவது பாலினாமியல் அது இது. ஸோ இதை எடுத்து எழுதிடுறப்போ அந்த லைக் டேர்ம்ஸ், லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா ஒத்த உறுப்புகள். இப்போ எந்த அடுக்கு சமமாக இருக்கோ அதுக்கு நேராக எழுதணும். இப்போ இது இப்போ இது வந்து ஃபஸ்ட்டாக, அடுத்தது செகண்டில், இதனுடைய அடுக்கு வந்து 3ன்னு இருந்தால் இந்த 3க்கு நேராக. இது பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுறப்போ இதை ஆட் பண்ணிக்க, 4 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்கா, 2x³ தென் 5x² 4 ப்ளஸ் 1 என்ன 5 x². இப்போ இங்கே பாரு, இந்த -3 ப்ளஸ் 2 இங்கே தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப தவறு பண்ணுறாங்க. எல்லா ஸ்கூல்லையுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. கழிச்சுட்டு குறியை வந்து அவங்க சரியாக போடுறதில்ல. இந்த ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸாக இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துலேயும் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிரமப்படுறாங்க. இது சித்தப்பா பெரியப்பான்னு வச்சுக்க, சித்தப்பா பெரியப்பாவில் நம்ம ரொம்ப பயந்துக்கிறது யார், பெரியப்பாவுக்கு இல்லையா. அப்போது அவங்களுக்கு பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அதை தூக்கி போட்டுரு. ஸோ இது இப்படி வந்தாலும் சரி, 2 மைனஸ் வந்தால் கூட்டுவோம், அது நமக்கு தெரியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் -2 - ப்ளஸ் அப்படின்னு போடுறாங்க. மல்டிப்ளை பண்ணுறப்ப பெருக்கும் பொழுது தான் அந்த -2 - அப்படின்னு சொல்லணும். இந்த கூட்டும் பொழுது கழிக்கும் பொழுது இதுக்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ இதை வந்து இங்கே வந்து பெரியண்ணின் குறி கூட்டிட்டு பெரியண்ணின் குறி எடுத்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது நெக்ஸ்ட்டு, ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பல்லுறுப்பு கோவைகளின் கழித்தல், கழித்தலும் அதே தான். பட் டேர்ம்ஸில் சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். செகண்டாக எழுதுகிறப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். கூட்டுங்க அப்படிங்கிறப்போ சைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. கழித்தல் அப்படிங்கிறப்போ சைன் சேஞ்ச் பண்ணும். இங்கே கவனமாக பாரு, இப்போ இங்கே அடுக்கு வந்து சேமாக இருந்தால் அதுக்கு நேராக எழுதிக்கணும். இங்கே 2 அடுக்கு, இது 1 அடுக்கு, இது மாறிலி. ஸோ அதுக்கு நேராக எழுதிட்டு ப்ராக்கெட்டில் சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கு. ப்ராக்கெட்டில் சைன் சேஞ்ச் பண்ணாதே எழுதணும். 4 - 1 - 3 -3 - 2 இங்கே கூட்டுறதா கழிக்கிறதா அப்படின்னு பிரச்சனையாகும். இது வந்து கண்டிப்பாக கூட்டிட்டு பெரியண்ணோட குறி எடுத்து நம்ம போட்டணும்னு அர்த்தம். அடுத்தது இந்த இது 5 - 4 - 1. ஸோ அடுத்தது பல்லுறுப்பு கோவைகளின் பெருக்கல், பல்லுறுப்பு கோவைகளின் பெருக்கல் அப்படிங்கிறது. இது வந்து சும்மா பாக்ஸ் போட்டு பிரித்து கொடுத்துருக்கு. இதெல்லாம் 1 மார்க்கில் வேணால் வரலாம். எக்ஸ் என்பது ஒரு மாறி, எம்என் என்பது அவற்றினுடைய அடுக்குகள் மிகை முழுக்களாக இருக்கும் பொழுது. இது ஃபார்முலா 8th படிச்சிருப்பேன். x^m (x^n) = x^m + n. இந்த கீழே வந்து சமமாக வந்தால் அடுக்குகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதில் பாரு, எடுத்துக்காட்டு 3.6 பெருக்குக, ஏரோ மார்க் அவனே நீட்டாக கொடுத்துட்டான். இந்த 4 இதை ஃபுல்லாக பெருக்கிறேன். அப்புறம் 5 இதை ஃபுல்லாக பெருக்கிட்டு இங்கே மைனஸ் வர்றதுனால உள்ளே இருக்கிற குறிகள் அத்தனையுமே என்ன பண்ணணும், மாற்றணும். ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றணும், மைனஸை ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாற்றணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் குறியை மாற்றிட்டு இந்த மாதிரி கூட்டியிருக்கு. கூட்டுறப்ப நீங்கள் பக்கத்தில் போட்டிருக்க, இதை கழிச்சுட்டு யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பெரியப்பா. பெரியப்பா யார், 12. பெரிய நம்பர் தான் பெரியப்பா, சின்ன நம்பர் சித்தப்பா. ஸோ பெரியப்பா பக்கத்தில் இருக்கிற குறி எடுத்து போட்டணும். பெரியப்பானா பயந்துக்க, என்ன அவங்க சொல்கிறத கேட்கணும். ஸோ அவங்க பக்கத்தில் என்ன குறி இருக்கோ அதை எடுத்து போட்டுரு. அடுத்தது இது ரெண்டுமே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், கூட்டிட்டு பெரியப்பா யார், 24.
அது பக்கத்தில் என்ன குறி மைனஸ் அந்த மைனஸ் எடுத்து இந்த இடத்துல போட்டு இல்லை இந்த மாதிரி வர்றப்போ இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கிறோம் அந்த பட்டை நாமம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இதை கூட ஞாபகத்தில் வச்சுட்டு செஞ்சுக்கலாம் ஸோ இதை வந்து வேறு மெத்தட்லேயும் செல்ல மாற்று முறையாக இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாரு மாற்று முறை அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் முதல் கோவை இரண்டாம் கோவை ஃபஸ்ட்டு அஞ்சால் பெருக்கிக்க குறியெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் சாதாரணமாக பெருக்கல் அஞ்சால் பெருக்கிட்டு அடுத்தது இது நாலால் பெருக்கிற அடுத்தது இங்கே மைனஸ் வர்றப்போ குறி மாற்றி எழுதுகிற அவ்வளோதான் அப்போ இங்கே ப்ளஸ் ப்ளஸ்ஸுங்கிறப்போ இங்கே மைனஸ் போட்டிருக்கிற ப்ளஸ்னால் மைனஸு மைனஸ்னால் ப்ளஸ் இப்போ இதில் மட்டும் நீ கவனமாக இருக்கணும் பெருக்கிறப்பவே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் அதெல்லாமே வேண்டாம் சாதாரணமாக ஐந்தாம் வகுப்பாடு சொல்லி பெருக்கிட்டு இங்கே மைனஸ் வர்றதுனால நீ பெருக்கின ஆன்சருக்கு குறி மாற்றி எழுதிட்டீன்னா ஈஸியாக இருக்கும் இங்கே ப்ளஸ் ஃபோர் தான் சாதாரணமாக நாலால் பெருக்கிற அவ்வளோதான் இந்த குறி மாற்றியெல்லாம் எழுதக்கூடாது அதே குறியை அப்படி எழுதணும் இங்கே மைனஸ் வந்தால் குறி மாற்றி எழுது ப்ளஸ் வந்தால் குறி மாற்றாமல் அப்படி எழுதிட்டு இதுவும் அப்படி தான் இங்கே இந்த இதுக்கு என்ன வருது பெரியப்பா யார் 15 அதுக்கு பக்கத்தில் என்ன குறி மைனஸ் அந்த மைனஸ் எடுத்து போடணும் இது ப்ளஸ்ஸும் மைனஸும் வர்றப்போ நம்ம கழிக்கணும் ரெண்டுமே மைனஸ் வர்றப்போ கூட்டி பெரியப்பா பக்கத்தில் வர என்ன குறியோ அதை எடுத்து நம்ம போடணும் அடுத்தது பயிற்சி கணக்கு அது அடுத்த கிளாஸில் பார்க்கணும்